السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان العليم ادعوني استجب لكم صدق الله العليم அகிலங்களின் அதிபதியை الله அறிய முடியா ரகசியமே புதை பொருளே வித்தை வெடிக்க வைத்து விந்தைகள் செய்பவனே சத்தியனே நித்தியனே சமதர்ம வித்தகனே இறைவன் என்று சொல்லின் இலக்கணமே இலக்கியமே உனக்கே புகழை உன்னை நம்புகிறோம் உன்னை வணங்குகிறோம் உனக்கு அடிபடுகின்றோம் உன்னிடமே நாங்கள் வேண்டுவோம் எங்களுடைய இதயமும் கரங்களும் உன்னை நோக்கியே விரிந்திருக்கும் இருக்கும் உனக்கே புகழில்லாம் இந்த உலகத்திலே அழகு இஸ்லாமிய வாழ்வியலை அற்புதமாக வாழ்ந்து காட்டிய மனித குலத்தின் ஒழுக்க சீலர் உத்தமர் நபிகள் சல்லல்லாஹீஸ்லாம் அவர்கள் மீது அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு வரலும் சாந்தியும் சமாதானமும் பொழியட்டும் பெருமக்களே அல் குறைடோன் அல்ஹிதாயா குழுவினர்கள் உங்களுக்கு பல வடிவங்களிலே தங்களுடைய சேவைகளை அவர்கள் விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு இறைவனிடம் கையேந்துவோம் ஆம் இறைவனிடம் கையேந்துவோம் நாம் கையேந்துவது முறையிடுவது நாம் எடுத்து கூறுவது அந்த இறைவனை விட்டால் நமக்கு யார் இருக்கிறார்கள் அவன்தான் அல்லாஹ் அகிலங்களின் அதிபதியாகி அல்லாஹ்விடத்தில் அடியார்கள் ஏந்துகின்ற கரத்தை திட்ட தட்டுவதற்கு வெறுமனே தட்ட வெட்கப்படுகிறிடத்திலே நாம் கையேந்துவது அது அழகு சிறப்பு எந்த வகையிலும் அது இழிவல்ல ஆம் ஏனைய மனிதர்களுக்கு முன்னாலே கையேந்துவது ஒரு இழிவு ஒரு அவமானம் ஆனால் நம்மை படைத்து அந்த ரப்புல்லாலிடத்திலே நாம் கையேந்துவது ஒரு அழகு ஒரு அம்சம் அந்த வகையிலே நாம் இறைமனிடம் கையேந்துவோம் அவனை விட்டால் அவர் யார் இருக்கிறார்கள் இறைவனிடம் கையேந்துகள் என்றால் அல்லாவிடத்தையும் நாம் பிரார்த்திப்போம் துவா செய்வோம் அவன் சொல்கிறான் ஒரு வசனத்திலே உதோ நீ அசஜி விளக்கும் என்னிடம் பிரார்த்தியுங்கள் என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்ன அறுப்பம் என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னை அழையுங்கள் உரிமையோடு உறவோடு அடியான் எஜமான சொல்கிற அந்த உறவோடு என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் யார் சொல்ல முடியும் யார் சொல்லுவார்கள் மனிதர்களிடத்திலே உதவியென்று போகின்ற போது ஓரளவு தருகின்ற பேருள்ளம் படைத்த மக்கள் இருக்கிறார்கள் மறுக்க முடியாது ஆனால் அவர்களிடத்தில் அடிக்கடி நாம் கேட்கின்ற போது அவர்கள் சளிப்படைவார்கள் சதைவடைவார்கள் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சளிப்படையாதே சடைவடையாது எத்தனை முறை எத்தனை முறை நாம் கரமேந்து கேட்டாலும் கூட அவன் கீழே தள்ளிவிடாது தட்டாது ஒரு அற்புதம்தான் தான் எல்லா வல்ல ஏகன் அல்லாஹ் அவன் தான் சொல்லுகிறான் அஸ்தஜிப் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இன்னொரு வசனம் சொல்லும் என்னுடைய தூதரை நபியே என்னுடைய அடியாள்கள் என்னை பற்றி உண்டத்திலே கேட்டால் அல்லாஹ் எங்கே அவன் எப்படி என்றான் நீ சொல்ல வேண்டும் நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் மிக அருகில் இருக்கிறேன் எந்த அளவுக்கு உஜீபு இதா தானி அவர்கள் கேட்கின்ற அந்த அழைப்பை ஏற்கின்ற அளவிற்கு அழைப்பிற்கு பதில் கொடுக்கின்ற அளவிற்கு நான் அருகிலே இருக்கிறேன் அல்லாஹ் எப்படிப்பட்ட அருளாகன் தாயிலும் சாலச் சிறந்தவன் நூறு தாயிலும் மிக்க மேலான பாசம் உள்ளவன் அடியார்கள் மீது அவன் நான் மிக நெலுக்கி இருக்கிறேன் அவன் ஹபிளில் வரி உன்னுடைய உயிர் நரம்பு உன்னுடைய பிடரின் நரம்பை விட நான் அருகில் இருக்கிறேன் அல்லாஹ் எங்கும் இருப்பதில்லை குரான் வருஷம் சொல்லும் இறைவன் எங்கே என்பதற்கு வகுவமாகும் ஐநமாக்கும் தும் நீங்கள் எங்கிருந்த போதும் அவன் உங்களோடு இருக்கிறான் அவன் உங்களோடு தான் அவன் தான் பற்றலாம் அப்போ இந்த ரப்புல் ஆலமீன் அவன் கேட்காதவன் அல்ல செவி கொடுப்பால் கொடுக்காதவன் அல்ல பாற்றை நிறைவேற்றாதவன் அல்ல அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒன்று என்னை அழையுங்கள் ஏடத்திலே கேளுங்கள் நிச்சயமாக நான் இருக்கிறேன் ஆம் அடியாள்களே நாம் கேட்க வேண்டியது அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய வசதியும் வாய்ப்புள்ளவர்களாக இருந்தாலும் கூட நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும் அல்லாஹுதான் நமக்கு இருக்கலாம் அவனிடத்தில் கேட்பதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது ஏனென்றால் அவன் வெறுமனை ஏந்துகின்ற கரங்களை வெறுமனே தட்டுவதற்கு வெட்கப்படுகின்ற இருக்கலாம் நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும் அந்த அல்லாஹ்விடத்திலே அதனாலே தான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் எப்படி கேட்பது உறுதியோடு கேட்க வேண்டும் எங்கே அல்லாஹ் நம்முடைய கோரிக்கை ஏற்க போகின்றானோ எங்கே நம்முடைய தேவைகளை நிறைவேற்றாமல் விட்டு விடுவானோ என்ற அந்த அச்சத்தோடு அந்த ஐயத்தோடு அல்ல நம்பிக்கையோடு அடியார்கள் அவசரப்படாத வரை அடியார்கள் நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே வரை நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களுடைய துவாவை கபூர் செய்கலாம் அவனுக்கு தெரியும் நாம் கேட்கலாம் அங்கராக்கலாம் நான் பல முறை கேட்டு கேட்டு பார்க்கிறேன் எங்கே நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே யார் யாருக்கோ இன்னெல்லாம் நடந்து விடுகிறதே அவனுக்கு தெரியும் யார் யாருக்கு எதை எதை எப்போது எங்கே கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் அடியார்களுடைய கோரிக்கையை செல்ல துவாக்களை உடனுக்குடன் கபல் செய்கலாம் என்று கொள்கிறார் அடுத்து சற்று தாமதமாக சற்று அடுத்து இன்னொன்று முறை அந்த அடியாருடைய அந்த கோரிக்கையை அல்லாஹு தாலா இந்த அதாவது இந்த உலகத்தில் தராமல் மறுமையிலே மறுமையிலே அடியான் தன்னுடைய பதிவோலையிலே பட்டோலையிலே தான் செய்யாத அமல்களெல்லாம் அங்கே நிறைந்து காண கிடக்குவதை பார்த்து யாம் இந்த அமல்களெல்லாம் நான் செய்யவில்லையே இவ்வளவு இருக்கின்றது ஆம் என் அடியானே உலகிலே வாழ்ந்த போது நீ பலமுறை என்னத்தை கோரிக்கை வைத்தாய் ஆனால் நான் உனக்கு தாமதித்து வைத்தேன் நீயும் மனசிலே ஒருவித கவலை நாம் கேட்கின்ற எல்லாம் ஏந்துகின்ற கரமெல்லாம் வறுமனை விடப்படுகிறது என்று இல்லை உனக்கு நான் இங்கே தந்தேன் அதுதான் அந்த நன்மைகள் யாவா உலகத்திலே தந்திருந்தால் நான் உலகத்தோடு விட்டு விட்டு வந்திருப்பேன் இன்னைக்கு மறுமையிலே தருகிறாய் அம்பே இப்படியெல்லாம் நிகழும் என்று கண்டால் உலகத்தில் என்னுடைய ஒரு கோரிக்கையும் நிறைவேறாமல் நல்லா நடந்திருக்குமே என்று அல்லாவுக்கு தெரியும் ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு எங்கே எப்போது என்ன தர வேண்டும் என்று அல்லாஹ் தாயிலும் மிகச்சிறந்தவர் அல்லவா அதன் விளைவு நாளே அடியாக தெரிய வேண்டும் நம்பிக்கையோடு கேட்போம் அப்படியே நோக்கம் நம்பிக்கை அல்லாகுவை நம்ப வேண்டும் நம்பிய நம்ப வேண்டிய முறையிலே அல்லாகவே நாம் விட்டு மறந்து விடக்கூடாது எந்த மா கலரக்கிற ரப்பைக்கள் கடியும் இல்லாதக்க அடியானை ஆளமுடைய மகனே உன்மை படைத்த ரப்பை நினைப்பதிலிருந்து உன்னை எது தடுத்தது எது உன்னை திசை திருப்பியது உன்னை சீராக செவ்வையாக படைத்த அந்த ரப்பை நீ மறந்திருக்கலாமா நீ மறந்து நீ அங்கங்கு ஓடலாமா அல்லாஹ் கேட்கிறான் அடியானை அடியானை உணர்த்துகிறான் எந்த ஒன்றும் என்னிடத்திலே கேள் உன்னுடைய செருப்பு நுழை இல்லை அணிந்திருக்கின்ற காலணியின் வார அறிந்துவிட்டாலும் கூட அதை சீர்படுத்த என்னிடத்திலே கேள் நாம் அணிந்திருக்கின்ற காலணி அது அறிந்து விட்டால் நாம் காசை எடுத்துக்கொண்டு கடைக்கு செல்வோம் அல்ல அனுசீகிறோம் அந்த நம்பிக்கைக்கு முன்னால் என்னிடம் கேள் எனக்கு ஏற்பட்ட இந்த சிரமங்கள் இந்த சஞ்சலங்கள் இந்த இடையூறு சரிபடுத்த அல்லாயி அகழ்வாயின்றது அப்போ அடியான் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அடியான் அல்லாகவே எந்த அளவிற்கு அழுத்தமாக ஆழமாக நம்ப வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் அடியார்கள் மீது அன்புள்ளவன் அடியாள்கள் மீது மிகவும் பரிவுள்ளவன் அடியாள்களின் கோரிக்கு ஏற்கின்ற ஒருவனாக இருக்கிறான் ஆனால் தான் இறைவனிடம் கையேந்துங்கள் இறைவனிடம் கையேந்துவோம் எந்த வகையிலும் அவனை விட்டு நாம் எங்கு போய்விட முடியாது எங்கும் போய் கையேந்தி விடக்கூடாது ஆம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹே அழைக்க வேண்டும் எந்த தனி மனிதனத்திலோ அல்லது ஆங்காங்கோ சென்று அங்கே கையேந்தினால் அல்லாஹ் கோபப்படுவான் அல்லாஹ் நம்மை மீது உள்ள அந்த அன்பு இழந்து விடுவோம் நாம் ஏனென்றால் அவன் என்னை அழையுங்கள் என்னை கூப்பிடுங்கள் என்னிடத்தினுடைய கோரிக்கையை வையுங்கள் தான் நோன்பு நோப்பதாக இருக்கட்டும் நாம் செய்கின்ற அமல்களாக இருக்கட்டும் நேர்ச்சியாக இருக்கட்டும் எந்த ஒன்றாக இருக்கட்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாவுக்காக செய்ய வேண்டும் அல்லாஹ்விடம் அல்லாவுக்காக அல்லாகவே நோக்கி எந்த ஒன்றும் அல்லாவுக்காக எந்த நோக்கமும் அல்லாகவே நோக்கி காரணம் அடியான் அல்லாகவே அவன் மறந்து அவன் வாழ்வதென்பது உண்மையான ஒரு முடிவினாலே இறை நம்பிக்கை உள்ள அடியானுக்கு அது முடியவே முடியாது அந்த வகையிலே தான் என் இனியவர்களே அன்பர்களே அல்லாவிடத்தில் கையேந்துவதற்கு ஒவ்வொரு மணித்துளையும் ஏற்புடையது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஆனால் எப்படிதான் ரமதான் மிக மிக அதிகம் இது ரகமத்துடைய மாதமாக மன்னிப்புடைய மாதமாக நரக விடுதலை தருகின்ற மாதமாக சுவனத்திலே அடியாள்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு உன்னலமான மாதமாக இருக்கிறது அதனாலே இந்த காலங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்தில் கையேந்த வேண்டும் நாம் வைக்கின்ற சகரின் வேளையிலும் சரி நாம் நோன்பு திறக்கின்ற இஃப்தாரின் வேளையிலும் சரி ஒவ்வொரு துழுகைக்கு பிறகும் நாம் செய்கின்ற திகருக்கு பிறகும் நாம் செய்கின்ற தருமங்களுக்கு பிறகும் ஏனென்றால் நல்ல செயல்களை செய்து அல்லாவிடத்தில் நீங்கள் கழுங்கள் அல்லாஹ்விடத்தில் சில வசீலாக்களை நீங்கள் அனுப்பி அல்லாவிடத்திலே கழுங்க தான தருமங்கள் நல்ல அமல்கள் இபாதத்துகள் இவற்றின் மூலமாக அடியார்கள் அல்லாகவே நெருங்குவதற்கு ஒரு அரிய தருணம் தான் இந்த தருணங்கள் எனவே எந்த நிலையிலும் நாம் அல்லாவிடம் கையேந்துவதை விட்டுவிடக்கூடாது எங்கே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அவன் தரவில்லை என்று சரிப்படைந்து நாம் கேட்பதை விட்டுவிடக்கூடாது நபிகளார் சொல்கின்ற போது அவசரப்படாமல் இருக்கின்ற வரைக்கும் அடியார்கள் அவசரப்படாமல் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் அடியாருடைய கோரிக்கை ஏற்கிறான் அவசரப்படக்கூடாது நாம் இந்த கொடுத்தா வைத்திருக்கிறோம் அவசரப்பட எந்த நிலையிலும் அல்லாவுக்கு தெரியும் அவன் நம்மை படைத்தவன் நம் எஜமானன் நம்மை எந்த வகையிலும் அவன் கைவிட மாட்டான் சிற்சில சோதனைகள் நல்லவர்களுக்கு பல சோதனைகள் எந்த அளவிற்கு ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு சோதிக்கிறான் அந்த அளவுக்கு அடியானுக்காகவழி மிக நெருக்கமாக அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் இனியவர்களே அன்பு பெருமக்களே இறைவனிடம் கையேந்துவோம் இறைவனிடம் கையேந்துவோம் நிச்சயமாக அவன் எந்த வகையிலும் அவன் இல்லாது நமக்கு தருகின்றவனாக இருக்கலாம் அப்படி தருகின்ற அந்த ரம்புல் ஆலமி உடனுக்குடன் தருவான் சற்று தாமதமாக தருவான் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தடுக்கின்ற ஒன்றாக நம்முடைய பிரார்த்தனையை நம் கையேந்துதலை வைத்திருப்பான் அல்லது இவற்றையெல்லாம் விட மறுமையில் நமக்கு நன்மை பதிவேற்றிலே அவன் பதியத்தக்கதாக அவர் ஆக்குவான் இப்படி எந்த வகையிலும் அந்த ரபுல்லா ஆலமி அடியாள்களை கைவிட மாட்டான் அவனொன்றும் அவன் காணாதவனாக இருக்க மாட்டான் அவன் பாராமுகமாக இருக்க மாட்டான் ஒமல்லாஹு பி ஹாஃபிலின் அம்மா தாமலும் நீங்கள் செய்கின்ற எந்த செயலையும் அவன் கண்டுகொள்ளாதவனாக இருக்கவில்லை அவன் கண்டு கொண்டிருக்கிறான் நீங்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு செயலும் அவன் அறிகின்றவனாக இருக்கிறான் உங்களுடைய வார்த்தைகளை செவியிருக்கிறான் உங்களை அவன் கவனிக்கிறான் உங்கள் இதயத்தினுடைய ஆழத்தை அந்த அடிமனனுடைய ஆழத்தை அறிகின்றவனாக இருக்கிறான் ஆஃபி சுதூர் உள்ளங்களின் எண்ணங்களை உள்ளங்களில் நெழுகின்ற எண்ணங்களை அழிகின்றவராக இருக்கலாம் அதனாலே அந்த ரப்புலாலமீன் நமக்கு என்றைக்குமே துணை நிற்பான் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் விடத்திலே கேளுங்கள் அல்லாஹ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள் அந்த உணர்வுகள் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று இனியவர்களே இந்த காலங்களிலே நமக்காக பிரார்த்திப்பது மட்டுமல்ல நம்முடைய சொந்த உறவுகள் இல்லாதவர்கள் அண்டை அயலாளர்கள் உலகத்து மக்கள் இப்படி பல்வேறு மக்களுக்காக வேண்டி நாம் கையேந்துகின்றபோது அல்லாஹ் பார்க்கிறான் இவனுக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கின்றன ஏராளமான தேவைகள் இருந்தும் கூட இவன் தன்னை பற்றி கூட அவ்வளவு அக்கறைப்படாமல் தன்னுடைய நண்பனை பற்றி தன்னுடைய உறவுகளை பற்றி இன்னும் பல மனிதர்களை பற்றி உலகோரை பற்றி அவர்களுக்காக கேட்கிறானே இவனுடைய பேருள்ளம் படைத்தவனாகவன் இருக்கிறானே என்று ரபுல் ஆலமீன் அவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றுவான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் இதனால் மிகப்பெரிய அந்த உணர்வுகள் என்னவென்றால் பேருக்காக வேண்டி மற்றவருக்கு நாம் பிரார்த்திக்கின்ற போது மற்றவருக்காக வேண்டி அல்லாஹ் நாம் கையேந்துகின்ற போது வேண்டுகின்ற போது அந்த ரப்புல் ஆலமீன் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவான் உங்களின் தேவைகளை நிறைவேற்றுவான் அதனாலே எந்த நிலையிலும் அந்த ரப்புல் ஆலமீனை விட்டு நான் ஒதுங்கிவிடக்கூடாது எந்த நிலையிலும் நம் யூனு அலேஹுசலாம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தில் விளைவுனாலே அல்லாஹ் விட்டு லேசாக ஒதுங்கினார்கள் விளைவு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு ஒரு மீன் வைத்துக்குள்ளாலே சென்று அவர்கள் அங்கே சிறைப்படுகின்ற அளவிற்கு அல்லாஹ் ஆக்கிறான் ஏன் அவர்கள் மீது அவர் மீது நாம் சக்தி வர மாட்டோம் என்று அந்த யூனிஸ் நினைத்தாரா என்று அல்லாஹ் கேட்கிறான் ஆம் அல்லாஹு சிந்தித்து பாருங்கள் லா இல்லாஹில்லா அண்துமகானுக்கு இன்னி குனுத்து மிதல் லாரிமீனுடைய நோக்கம் என்ன அல்லாஹ் எனக்கு நானே அநீதி நினைத்துக் கொண்டேன் ஆம் நான் சில அவசரத்தின் நாளை நீ மட்டும் என்னை மீது அருள் குறிந்து மன்னிக்காவிட்டால் நான் அநியாயக்காரனாகிவிடுவேன் என் அருமை பெருமக்களை அதனாலே எந்த நிலையிலும் அல்லாவிட்டு நாம் பிறண்டோட மாட்டோம் அல்லாவிடம் கையேந்துவோம் இறைவனிடம் கையேந்துவோம் நிச்சயமாக அவன் தருகின்றவனாக இருப்பான் தருவான் அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் புனித ரமலானை அதற்கு பயன்படுத்துவோம் என்று சொல்லி எல்லாவது அல்லாவுக்கு நன்றி கூறி என் அன்பர் ஹாஜி நியாஸ் அவர்களுக்கும் இந்த அல் குறையினுடைய அல் ஹிதாயா குழுவினருக்கும் அன்பு தலைவருக்கும் என் இனிய அன்பையும் சலாமையும் சொல்லி நான் நிறைப்படுத்துகின்றேன் வாகன தாவான அலமதுல்லாஹி ரம்பிலாலுமே அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து